உலகெங்கிலும் வாழும் தமிழறிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம். இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய 20,000 பாடல்களால் ஆனது. அதிலிருந்து இங்கே கடந்த பகுதிகளில் நாம் 186 பாடல் வரை வழங்கியுள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 187 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வ ராமாயணம், மிதிலை பருவம், மனவினை காலம். ராமனுக்கு சீதை மாலை சூட்டி மகிழ்ச்சி அடைதல். பாடல் எண் 187. ஈடில்லா அவள் அந்த இணையில்லான் தடந்தோழே, வீடினிமேல் எனும் எண்ணம் விதைத்திடவே நடந்தாளே. வாழிடாத ஒளி வழங்கும் வளர் முகம் கண்டு அடைந்தாளே. சூடிடவே மாலையிட்டோள் சோலை எழில் அடைந்தாளே. இதுவே அந்த 187 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். ஈடில்லா அவள் அந்த இணையில்லான் தடந்தோழே என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம். தனக்கு ஈடானதாக வேறெதுவும் இல்லாத இறைவனை போன்றவளாகிய சீதையானவள், தன்னை போலவே தனக்கு ஈடு என எதுவும் இல்லாத இணையில்லாதவனாகிய ராமனின் தடந்தோள் என்னும் வலிமை மிக்கதாகிய சிவவில்லை வளைத்து உடைத்த வீரத்தின் தடம் என்னும் வீரத்தின் தடம் என்னும் வீர அடையாளம் பதிந்த தோளே, வீடினிமேல் எனும் எண்ணம் விதைத்திடவே நடந்தாளே. இனிமேல் தனது வீடு என்று எண்ணும் எண்ணத்தை தன்னுள்ளே விதைத்திடும் வண்ணமாக அவனே இனிமேல் தனக்கு அனைத்துமானவனாக திகழும் தனது கணவனாய் வரப்போகிறவன் என்று எண்ணும் எண்ணம் கொண்டவளாக சீதை நடந்தாள். வாடிடாத ஒளி வழங்கும் வளர் முகம் கண்டு அடைந்தாளே. அந்த தன்மதிப்பு நிகழ்விற்கான விழா மண்டபத்தில் வீற்றிருந்த மன்னவர் குலத்தை சார்ந்தோர் குழுமிய அச்சபையின் நடுவிலே நடந்து வந்த சீதையானவள் அங்கே எப்போதுமே வாடி போகாத பிரகாசத்துடன் தொடர்ந்து ஒளியை எழுப்பி வழங்கிக் கொண்டிருக்கும் கதிரவ முகம் போன்ற ஒளிவுடன் அங்கே திகழ்ந்த ஒளி வளர் முகமாய் அமர்ந்திருந்த ராமனை கண்ணால் கண்டு அவன் இருக்கும் இடத்தை அடைந்தாள். சூடிடவே மாலையிட்டோள் சோலை எழில் அடைந்தாளே. ராமனின் இருப்பிடத்தை அடைந்த அவள் அவனது தோள்கள் அணிந்து கொள்ளுமாறு தான் கொண்டு வந்த மாலையினை அவனுக்கு அணிவித்தாள். அவ்வாறு மாலையினை அவனுக்கு அணிவித்தது மட்டுமன்றி மாலை அணிவித்த பின்னர் அவன் அடைந்த தோற்ற பொலிவை கண்டு மேலும் மகிழ்ந்தவள் களைத்தவருடைய துயரத்தை போக்கி அதன் மூலம் தான் கொண்ட இன்பத்தால் எழில் பொங்கும் சோலை போல தானும் சோலையின் எழில்மிகு பொலிவினை அடைந்து இன்புற்றாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வ ராமாயணத்தின் 188 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.